ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனா லைஃப் டைரி. இன்றைக்கி ரைஸ் குக்கரை வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் நம்ம மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரைஸ் குக்கரை நான் வீட்டில் ஐடியாவில் தான் வச்சுருக்கேன், சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் ரைஸ் குக்கரில் ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்ன ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன்னா, கிளாசிக் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். இது 1.8 லிட்டர். இதில் வந்து குக் அண்ட் வார்ம் அப்படின்னு ரெண்டு மோடு இருக்குது. இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா, நம்ம சமைக்கும்போது ஸ்டீம் ஆகி அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்காக இந்த பாக்ஸ் இருக்குது. நம்ம சமைக்கும்போது ஸ்டீம் ஆகி அந்த தண்ணி வரும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த தண்ணி எல்லாமே அந்த பாக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் குக்கர்லாம் ஆவி வெளியே போகிறதுக்கு விசில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ரைஸ் குக்கர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வழியே நம்ம சமைக்கும்போது வர்ற ஸ்டீம் எல்லாமே வெளியே போயிடும். இப்போ இந்த ரைஸ் குக்கரில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நமக்கு 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளக் பாயிண்ட்டு, நமக்கு பேக் சைடில் வந்து பிளக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு கரண்டி ஒன்று, நம்ம ஸ்டீல் கரண்டிலாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் வந்துடும் சொல்லிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கரோட பாடி பார்த்திங்கன்னா 1.8 லிட்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் இதில் வந்து மேக்ஸிமம் மெஷர்மெண்ட் வந்துட்டு 1.6 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்டோடு இருக்கிறதுனால நமக்கு மெஷர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து பாயில் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகி வர்றதுக்காக குக் மோடில் நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் நான் உதுத்து வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கான் வந்து வெந்திருக்குன்னு. இது ஸ்டீம் ஆகும்போது வர்ற தண்ணி எல்லாமே பேக் சைடில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்னு. ஒரு பாதி அளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபுல்லாக நெம்பிருச்சுன்னா வெளியே ஓவர்ஃப்ளோ ஆயிரும், அப்போ எடுத்து நம்ம வெளியே ஊற்றிடணும். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்லேயே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் ஒன்று மட்டும்தான். என் வீட்லேயும் பாப்பாக்கும் தம்பிக்கும் ரொம்பவே பிடிக்கும், அதனாலேயே இதை அடிக்கடி வாங்கி நான் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கு கொடுத்தது போக கொஞ்சம் நிறையாவே இருந்தது. சரி, அதை ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோன்னா தேவைப்படுறப்ப அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்து கொடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புலாவ், வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி பண்ணும்போது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடபிள் சூப்பெல்லாம் பண்ணும்போது ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீது இருக்கிற காணி எல்லாத்தையுமே நான் ஒரு ஜிப்லாக் கவரில் ஏர் எதுவுமே இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் ரைஸ் குக்கரில் இட்லி தான் பண்ண போகிறேன். அடிக்கிற மலைக்கு நல்லா சூடாக இட்லி சாம்பார் சாப்பிட தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. அன்றைக்கி நாங்கள் காலையில் டிஃபனுக்கும் நாங்கள் இட்லி தான் பண்ணியிருந்தோம். இதில் பெரிய இட்லி ஸ்டாண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மினி இட்லி கேட்டதுனால நான் மினி இட்லி ஸ்டாண்டே யூஸ் பண்ணுறேன். ஸ்டாண்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டேன், அதில் மாவு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ரைஸ் குக்கரில் வச்சு எடுத்தாலே போதும், நல்லாவே வெந்து வந்துடும். நான் அதை உள்ளே வச்சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு அன்றைக்கி இட்லி. அன்றைக்கி காலையிலேயே மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூடவே நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன், அதோடய ரெசிபியை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு இது கூடவே 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலேயே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதிலே சேர்க்குறப்ப வெந்து வரப்ப நல்லா வாசமாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி இட்லியோட, மினி இட்லியோட இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்.
அடுத்ததாக நான் ரைஸ் குக்கரில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொழக்கட்டை தான் பண்ண போகிறேன். கொழக்கட்டையோட ஸ்டஃபிங்காக காராமணி பயிர் இருக்கு இல்லையா, ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அது ஒரு அஞ்சாறு விசில் வச்சு கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து இப்போ நம்ம கொழக்கட்டைக்கு தேவையான மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அது நல்லாவே அந்த தண்ணியோட சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் மாவு. உங்களுக்கு நான் ஊற்றி கிண்டும் போதே தெரியும் பாருங்களேன், அந்த சூட்லேயே மாவு ஒரு முக்கால் வீக்காடு நல்லாவே வெந்து வந்துடும். நான் வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ காராமணி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வெள்ளை காராமணி இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். சிகப்பு காராமணி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நான் ஸ்பூனாலேயே மசிச்சு விட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் மாவாக அரைச்சிடாதீங்க, சின்ன சின்ன சங்க்ஸ் இருக்கிற மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெள்ளத்தை காய்ச்சி பாகு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பு சிம்மரில் தான் வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணலை. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது நல்லா அந்த கொழக்கட்டைக்குள்ளே வைப்போம் இல்லையா ஸ்டஃபிங், அந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கணும், அப்போ தான் கொழக்கட்டையிலேருந்து வெளியே வராமல் இருக்கும். மாவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம சுடுதண்ணி ஊற்றினோம் இல்லையா, அதுலேயும் நல்லா 3/4 வேக்காடு வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொழக்கட்டையை போட்டு எடுத்துக்கலாம். வாழை இலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா மோல்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி என்கிட்ட வாழை இலை கம்மியாக இருந்ததுனால நான் இதில் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் பண்ணுற ட்ரேலையும் வாழை இலை வச்சு அது மேலே போட்டு எடுத்தேன். நீங்கள் இப்படி சின்ன சின்ன இலையாக கட் பண்ணிவிட்டு இதிலையே போட்டு மடக்கி இப்போ இந்த வாழை இலையோடையே ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அதுவும் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளா ஆத்தன்டிக் ரெசிபி, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க யாராலையுமே கண்டே பிடிக்க முடியல உள்ளே என்ன ஸ்டஃபிங் இருக்குன்னு, அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டாங்க. எந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம கொழக்கட்டை பண்ணி சாப்பிட்றப்ப என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மடித்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்ததுனால 2 தான் போட முடிஞ்சது. இப்போ இதை ரைஸ் குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொழக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இனிப்புமே அன்றைக்கி நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. நான் காட்டியிருந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராமல் நல்லா அழகாக வெந்து வந்திருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரைஸ் குக்கரில் ஒயிட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நானும் பண்ணுறேன். அன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரைஸ் வந்து வடித்து தான் பண்ணுவேன். அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றணும். நான் 3 கப்பு எடுத்ததுனால 9 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி நம்ம குக் மோடுக்கு வச்சிடலாம். அது சாப்பாடு எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் தானாகவே அது வார்ம் மோடுக்கு வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரைஸ் வெந்திருக்குன்னு. நல்லாவே வடித்து ஆக்குறப்ப எப்படி ஒத்தொத்தையாக இருக்குமோ அதே மாதிரியே நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. நம்ம குக்கரில் வைக்கிறப்ப கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நான் வடித்து ஆக்குற மாதிரியே தான் இருந்தது. அடுத்ததான் நான் ரைஸ் குக்கரில் 1 பாட் ரைஸ் தான் வச்சு காட்ட போகிறேன்.
தக்காளி சோறு தான் பண்ண போகிறேன். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணதும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ வெங்காயமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதோட பச்சைவாடையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா மல்லித்தழை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவுமே நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி போட்டால் என் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதையுமே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இது கூடவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதோட 2 கப்பு பொன்னி அரிசிக்கு தான் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா அரிசிக்கெல்லாம் 1-2 கப் அளவுக்கு ஊற்றிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஏற்கனவே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் குக்கரில் 1 பாட் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அரிசியும் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு உரப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே 1 லெமன் மட்டும் நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். உப்புமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 பாட் ரைஸ் பண்ணுறப்ப அந்த ரைஸ் வந்து நல்லாவே வெந்ததுக்கப்புறம் தானாகவே வார்ம் மோடுக்கு போயிடும். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடைசியாக தேவையான அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே அன்றைக்கி வந்திருந்தது, ஒத்தையாக குழையாமல் நல்லா வந்திருந்தது. அன்றைக்கி ஸ்கூலுக்கும் டைம் ஆனதுனால சைட் பை சைடு நான் லஞ்சும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரொம்பவே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆறின சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் மோட்லேயே வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் ஃபுல் டே வார்ம் மோடில் வச்சு பார்த்தேன். லேஸாக அடியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதேமே எப்படி வாஷ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு லேசாக தான் அடி பிடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து பாயில் பண்ண விட்டுறலாம். அந்த பாயில் பண்ணி வரும்போதே அந்த அடி பிடிச்சிருக்கு இல்லையா, அது எல்லாமே தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருந்தது. இப்போ நல்லாவே பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். இதை கழுவுறதுக்காக நம்ம கம்பினார் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பஞ்சு ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லேசை நம்ம கை வச்சு தேய்ச்சாலே அந்த அடியில் அடி பிடிச்சிருக்க சாப்பாடு எல்லாமே தனியாக வந்துடுது. நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த ரைஸ் குக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. அடுத்ததாக ரைஸ் குக்கரில் முட்டை தான் பாயில் பண்ண போகிறேன். முட்டையை நீங்கள் பாயில் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கலாம். முட்டை நல்லாவே பாயில் ஆகி வந்துருந்தது, அதை ஐஸ் வாட்டரில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஐஸ் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாகவே தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா முட்டையுமே தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா இப்போ இந்த முட்டையை யூஸ் பண்ணி ஒரு எக் கிரேவி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எக் கிரேவி பண்ணுறதுக்கு ரைஸ் குக்கரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2-2 பீஸ் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதுவுமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லாவே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி உரித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, இதை வந்து 2-3 ஸ்லிட்டு நான் மேலே மட்டும் போட்டுக்கிறேன். முட்டையில் ஸ்லிட்டெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு லேசாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணுறேன், தவா ஃப்ரை பண்ணலை. அதுக்கு முன்னக்கா இப்போ நம்ம வச்சுருந்த கிரேவி எல்லாமே நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கெட்டியான தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுவும் லேசாக 1 கொதி வரும்போது இப்போ நம்ம ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த முட்டை, அதையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மட்டுமே வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா முட்டை ரொம்ப ஹார்டாயிரும். அதுவுமே நல்லா 2 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட, புலாவ், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ ரைஸ் குக்கரில் பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த வெங்காயமும் நல்லாவே வதங்கி வரும்போதே 1 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுவுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக புதினாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை ஆட் பண்ண வேணால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிவாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த மசாலா சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் பாஸ்தாவும் மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். 3 கப் அளவுக்கு என்கிட்ட பாஸ்தா இருந்துச்சு, நான் அதை தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெக்ரோனி இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான தண்ணியுமே நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் 1:2 மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் மெக்ரோனி அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா 1:1 வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அதுவும் நல்ல 1 கொதி வரவும் 3 முட்டை வந்து நான் உப்பு முட்டை ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கப் எடுத்துருக்கிறதுனால 3 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. அங்கங்கே ஊற்றுனீங்கன்னா அது நல்லாவே ஸ்க்ரம்பிள் பண்ணி நம்ம எடுப்போம் இல்லையா எக்கு அந்த மாதிரி வரும். அதுவுமே நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணி இறக்கிட்டோம். பாஸ்தாவுமே ரெடி ஆயிரும். இந்த பாஸ்தா ரெசிபியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் குக்கர்ல இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கேக்கு, கஞ்சி, சூப் இந்த மாதிரி இன்னுமே நிறைய பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற லாங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட், கீப் சப்போர்ட்டிங் மீ.